வணக்கம் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரிக்கெட் ஃபார் யூன்னு சொல்லிட்டு இன்னொரு சப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் முழுக்க முழுக்க கிரிக்கெட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. கைண்ட்லி அந்த சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள். நம்ம மணியரசன் அவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக கிரிக்கெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சேனலுக்கான லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். கைண்ட்லி அதையும் கிளிக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோவில் என்ன விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யாஷிகா ஆனந்த் அவர்களுடைய பாய் ஃப்ரெண்ட் நிருப் அவர்கள் ரொம்ப ஃப்ராங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவருடைய ஸ்டோரிஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அவரோட ஸ்டோரியில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். எப்பயுமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக ஒரு பொண்ணு ஒரு பையனை சப்போர்ட் பண்ணால் மட்டும் அந்த பையனை ஒரு மாதிரி சீப்பாக பார்க்குறீங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க? எப்பயுமே பசங்க மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? ஏன் பொண்ணுங்க பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டு, ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப அழகாக வந்து பேசியிருந்தார். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாருடைய லைஃப்லையுமே எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இருக்காங்க. இங்கே ஆண் தான் மேலே இல்லை பெண் தான் மேலே அப்படின்றதுலாம் கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே நேசிச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த லெவலில் நாம் வளர்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டே போயிட்டே இருக்கணும். அது மட்டும்தான். அதில் நிருப் ரொம்ப தெளிவாக இருக்கார், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி. முக்கியமாக நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணமாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யாஷிகா ஆனந்த் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கு பிரியங்கா அவர்கள் பயங்கரமாக விசில் அடிச்சு ஏ வாடா 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 அப்படின்றாங்க. முக்கியமாக இந்த ஒரு விஷயம் கேர்ள்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்போனேன் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே அவங்களோட ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிருப் மாதிரி ஒரு ஆள் பயங்கர ஃப்ராங்காக வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் மேடையில் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டால் தான் நான் இந்தளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அதை வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நிருப்புக்கு வரக்கூடிய காலங்களில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி இன்னும் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு. ஓகே நண்பர்களே, நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.